எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலகல் சினிமா நேயர்களுக்கு ஹாய் சொல்கிறோம். உங்கள் பத்திரிகையாளர்கள் ஆர்எஸ் கார்த்திக், நாற்காலி கார்த்திக். இது கார்த்திக்ஸ் கலக்கல் நிகழ்ச்சி. அதுக்குள்ளார போகலாம். கார்த்திக் தலைவா, என்ன மேட்ரு? ஏற்கனவே உலக நாயகன் மேட்ரு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மேட்ரு பேசியிருக்கேன். அதோட கண்டினியூட்டியா? அதனோட கண்டினியூட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தயாரித்து அவர் நடிக்கிற படம் வினோத் இயக்க போகிறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்ல. இப்போ வந்து அவர் தீவிரமாக கதையை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் யார், வினோத். வினோத் கூட ஏற்கனவே ரஜினிகிட்ட போயிட்டு தான் வந்தவர். அவர் ஒரு அது ஏற்கனவே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ரஜினிகிட்ட போயிட்டு கமல்கிட்ட வந்த எல்லா கதையுமே ஹிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து உதாரணம் அது மிகப்பெரிய இது. அது ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கோம் நம்ம. கமலோட கேரியர்லேயே கலெக்ஷனு, இந்தியாவில் உள்ள பெரிய பேர், நேரம். இன்னைக்கு அவர் வருஷத்துக்கு அஞ்சு படம் தயாரிக்கிற லெவலுக்கு அவர் பிஸி. கமலை வேற ரேஞ்சுக்கு உயர்த்தின படம்னு கூட சொல்லலாம். விக்ரம், விக்ரம் டூ. இப்போ வந்து இவர் தீவிரமாக கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதும் போதே இந்த படத்தை வந்து வந்து தலைவா பான் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பிளான் வினோத். எழுதும் போதே இப்போ வந்து மல்டி ஸ்டார்களை இணைக்கிறாங்க. இது வந்து அப்போனா இது வந்து ஒரு ஏதோ ஒரு பயணம் பண்ணுற ஒரு கதையான்னு கூட தெரில. இல்ல ஒருவேளை பான் இண்டியா படனால அந்தந்த இதுல ரிலீஸ் பண்றதுனால அந்தந்த ஸ்டார்களை இணைக்கிறாங்களா, மல்டி ஸ்டாரை இணைக்கிறாங்கன்னா. இப்ப ஹிந்தியில ஒரு நடிகர், மலையாளத்தில் ஒருத்தர், கன்னடத்தில் ஒருத்தர், தெலுங்குல ஒருத்தர், தமிழ்ல தலைவன், தலைவன்னா உலகநாயகன். அப்ப இதனோட எதிர்பார்ப்பு எந்த ஒரு லெவல்ல இருக்கும்? ஒரு அஞ்சு மொழியில இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்ப எல்லாரும் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ஸ்டாருக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கலெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ தலைவர் வினோத் வந்து கதை எழுதும் போதே இந்த பேட்டர்னில் கொண்டு போகிறாரு. இப்போவே வந்து அந்த ஸ்டாருங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் முடித்து அட்வான்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் ஆர்டிஸ்ட்டு கேரக்டர் செலெக்ஷனில் தான் நடிகர்களை பார்ப்பாங்க. இப்போ இவர் எழுதும் போதே மல்டி ஸ்டார் இந்த மாநிலத்தில் இந்த இது இது வரும் போது இப்போவே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கால் ஷீட் கட்டு. இப்போ இந்தியன் டூவோட இறுதிக்கட்ட பணிகளில் கமலை இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதம் தான் எண்டு கொடுத்துருக்காரு அவர், இந்த மாதத்துக்குள்ள. ஏன்னா அது ஏற்கனவே ரெண்டு மூணு டைரக்டர் வச்சு பண்ணுறாங்கல்ல. கமல் போட்டு பேசன் அந்த இது மட்டும்தான் சங்கர் பண்ணுறாரு. இப்போ முந்தா நாள் தான் வந்து வெளிமாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க கமலோட இது முடிஞ்சு. இப்போ வந்து கமல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த படம் இந்த இந்தியன் டூ முடிச்சுட்டு இந்த ஒரு நாலஞ்சு நாளில் முடிச்சிடறேன், முடிச்சுட்டு வந்து நான் டிஸ்கஷனில் உட்காடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து விவாதத்தில் உட்கார போகிறாரு கமல். இதில் கமலுக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, வினோத் கேட்டது வந்து 30 நாள் தான். 30 நாளில் முடிச்சிடறாங்க. இது கூட கமல் கேரியரில் புதுசு. இவ்வளோ சின்ன குறைந்த நாட்களில் முடிக்கிறது இல்லை. இதில் இவர் ஸ்டார் ஆனதுக்கு பிறகு 30 நாளைக்கு இவருக்கு கால் ஷீட்டு கொடுக்கறது, கால் ஷீட்டு கமலுக்கு கமலுக்கு இது புதுசு தான். ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக இதை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த மணிரத்னத்தில் அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம இதில் மணிரத்னத்தோட இணைய போகிறாருன்னு. அதற்கான வேலைகளை வந்து இப்போ பேச்சுவார்த்தை பண்ணிடலாம், இதை அதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்கிரிப்டில் உட்கார்றதுக்கான மும்முரமான வேலையை கமல் தீவிரமாக இருக்கு. ஓகே, 30 நாளில் முடிச்சுட்டு மணிரத்னமும் பொன்னியின் செல்வன் அந்த ஃப்ரீயாகிடுவார், ஃப்ரீயாகிடுவார்ல இந்த ப்ரொமோஷன்லாம் முடிச்சு. ஸோ ஈஸியாக இருக்கும், ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அவரும் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். வரட்டும், கலகட்டும். நன்றி, வணக்கம்.